இந்த விழாவில் பங்கெடுத்திருக்கின்ற இயற்கை விவசாயிகளை மற்றும் விவசாயம் சார்ந்த பல்வேறு பணிகளை முன்னெடுத்து செல்கின்ற சமூக ஆர்வலர்கள், வருகை தந்திருக்கின்ற பெரியவர்கள், நண்பர்கள், காரைக்கால் பகுதியிலிருந்து வருகை தந்திருக்கின்ற கல்லூரி மாணவ மாணவிகள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெறுகின்ற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விழாவில் நாம் எல்லாம் பங்கேற்கிறோம் என்றால் அதற்கென்று ஒரு சிறப்பு இருக்கிறது. இயற்கை வேளாண் விஞ்ஞானி மரியாதைக்குரிய ஐயா நம்மாழ்வார் அவர்களும், மரியாதைக்குரிய ஐயா நெல் ஜெயராமன் அவர்களும் இந்த விவசாயம் சார்ந்த பணிகளை எப்படி உட்படுத்திக் கொண்டார்கள் என்கின்ற வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, மரியாதைக்குரிய ஐயா இயற்கை வேளாண் விஞ்ஞானி, இயற்கை வேளாண் அறிஞர் ஐயா நம்மாழ்வார் அவர்களை பொறுத்த வரைக்கும், அவர்கள் தொடக்க காலத்தில் வறட்சி மிகுந்த மாவட்டங்களில், குறிப்பாக புதுக்கோட்டை, தருமபுரி போன்ற மாவட்டங்களில் விவசாயிகளை எப்படி முன்னெடுத்து விவசாயத்தை முன்னெடுப்பதற்கு தனது பல்வேறு பணிகளை எடுத்து சென்றிருக்கிறார் என்பது தெரியும். அடிக்கடி அவருடைய கட்டுரைகளை நாம் பார்க்கின்ற பொழுது புதுக்கோட்டை அதிகமாக இடம்பெறும். ஏன், இங்க இருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் கூட, அவருடைய சொந்தங்கள் கூட இடது தொகுதியில, ஆலங்குடி தொகுதியில இருக்கிறார்கள். நிறைய பேர் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு பின்னு உடனடியாக நான் என் தொகுதிக்கு போறப்போ அங்க நிறைய பேர் இங்க போயிட்டு வந்தீங்களாம அப்படின்னு விசாரிக்கக்கூடிய நிலையில் விவசாயிகள் இணைப்பு, அந்த அடிப்படையில் இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு மரியாதைக்குரிய ஐயா நம்மாழ்வார் அவர்களை அழைப்பதற்காக நமது நெல் ஜெயராமன் அவர்கள் செல்கிறார். அவர்கள் போய் கேட்கிறப்போ நாம் வந்து டெல்டா மாவட்டத்தில் என்ன சொன்னாலும் கேட்க போறாங்க விவசாயி, நான் வந்து என்ன செய்ய போகிறேன் என்கிற ஒரு வினாவை தடுத்திருக்கிறேன். பரவாயில்லை, நீங்க வாங்க வந்து பார்க்கலாம். எல்லா விவசாயத்தில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மாற்றங்களை நாம் உங்கள் கருத்துக்களை எல்லா இடங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்கு அடிப்படையில், குறிப்பாக இங்கு இருக்கின்ற பூம்புகார் முதல் வேதாரண்யம் வரை அவர்கள் ஒரு பிரச்சார பயணத்தை தொடங்குகிறார்கள். தொடங்கி பகல் முழுவதும் இங்கு இருக்கின்ற மாணவர் மாணவிகள் இக்கல்லூரிகள்ல கருத்துக்களை எடுத்து வைப்பது, இரவில் விவசாயிகளை சந்திப்பது, இப்படிதான் அவருடைய பயணம் தொடங்கி இருக்கிறது. இப்படி செல்கின்ற பொழுது தலைநாயகர் பகுதியில் ஒரு ராமகிருஷ்ணன் என்கின்றவர் விவசாயி கொண்டு வந்து நமது நம்மாழ்வார் அவர்கள் கையில விவசாயி மஞ்சள் கையில கொடுக்கிறார். வாங்கி பார்க்கிறார், என்ன வந்து பார்த்தா நெல், நெல்லை கொடுக்கிறார் என்று முகம் சுருங்கி போனது நமது ஐயா நம்மாழ்வார் அவர்களுக்கு. நெல் இது வந்து ரொம்ப பாரம்பரியம் மிக்கது. இந்த நெல்லினுடைய தன்மை வந்து எல்லா நிலைகளிலும் எந்த சூழலிலும் எந்த பேரிடத்திலும் வரக்கூடியது. காற்றியானம் என்கின்ற இந்த நெல்லானது 6 மாத காலம் விவசாயம் செய்யக்கூடியது என்கின்ற சொல்கின்ற போது முதல் முறையாக அந்த நெல் அவர்கள் கைக்கு வந்த பொழுது அது மருத்துவ குணம் வாய்ந்தது என்கின்ற கருத்தை அவர்கள் அப்பொழுதுதான் முதல் முறையாக பெறுகிறார்கள். பெற்றதற்கு பின்பு காந்தி கிராமத்துக்கு, அந்த பல்கலைக்கழகத்துக்கு 2 பேரும் போறாங்க. அங்கே போயிருக்கின்ற கல்லூரிய இணைவேந்தர் என்ன பண்ணால் பாராட்டு தெரிவித்து அங்கே ஒரு 6 நெல் வகைகளை அங்கே வந்து நமது ஐயா நம்மாழ்வார் கையில் கொடுக்கிறார். கொடுத்துட்டு முதல்ல கொடுத்தது காட்சியான உட்பட ஒரு 7 நெல் விதைகளுடைய அத்தனையும் யாரிடத்தில் ஒப்படைக்கிறாங்க, இது யார் எடுத்து செல்வார் என்கின்ற கருத்து பார்க்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படி ஆட்சி நடைபெறுகிறது என்பதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சியின் சாதனைகளை தொடர்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக அத்தனை மக்களையும் எடுத்து செல்கின்ற ஒரு அற்புதமான ஆட்சியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தந்திருக்கிறார். அப்படி இயக்கத்திலே 1.5 கோடி பேர் இருந்தாலும் மாண்பு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் யார் இடத்தில் இந்த இயக்கத்தை ஒப்படைத்து முடிவு செய்து கொடுத்தார் என்றால் மாண்பு தலைவர் தளபதி அவர்களது கையில் ஒப்படைத்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு நல்லாட்சி நடைபெறுகிறது. ஏன், இந்தியாவை பாராட்டுகள். நரேந்திர மோடி எடுத்த திட்டங்களால் என்று திரும்பப் பெறுகிறார் என்றால் அதற்கு முக்கிய காரணம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், இந்த நாட்டில் எடுத்து செல்கின்ற வளர்ச்சி திட்டங்களின் பணிகள், இவர் எடுக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்தியா முழுவதும் பிரதிபலிக்கின்றது. தமிழ்நாட்டிலிருந்து தமிழர் ஒருவர் ஆட்சியினுடைய சாதனைகள் எல்லா பகுதிக்கும் செல்கிறது. ஏன், இந்த வேளாண் இந்தியா வேளாண்மை சட்டங்கள், 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடியவர் களத்தில் இருந்தவர் நம் தலைவர்.
அது மட்டுமல்ல, சட்டமன்றத்திலே சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் இருக்கிறோம். சட்டமன்றத்திலே முந்தைய அரசாங்கம் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என சட்டம் இயற்றியவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மாண்புமிகு தலைவர் தளபதி. விவசாயிகளை பாதுகாத்த தலைவர், விவசாயிகளோடு துணிகின்றவர். நேற்றுக்கு திரும்ப பெறுகிறோம் என்று ஒன்றிய அரசினுடைய தலைமை அமைச்சர் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார் என்றால் அதற்கு தமிழனுடைய தமிழ் மண்ணில் இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தமிழக முதலமைச்சர் எடுத்திருக்கின்ற அளப்பரிய சாதனை பணிகள் என்பதை கொள்கை எடுத்திருக்கின்ற முடிவு என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். அப்படி அந்த காந்தி கிராம பல்கலைக்கழகத்திலே அவர்கள் கொடுக்கின்ற பொழுது இந்த நெல் விதைகளை யாரிடத்திலே ஒப்படைக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டார் மரியாதைக்குரிய ஐயா வேளாண் விஞ்ஞானி நம்மால் வரவு. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இணைவேந்தர் கையில் இடத்துல ஏழு நெல் விதைகளை கொடுத்தார். கொடுத்து யார்கிட்ட கொடுக்கிறானா, இங்கே இந்த பகுதியில் திருத்திருப்பூண்டி பகுதியிலிருந்து ஐயாவோடு பயணித்திருக்கின்ற மரியாதைக்குரிய நெல் ஜெயராமன் அவர்கள் இடத்துல முதல் முறையாக ஏழு நெல்களை ஒப்படைத்திருக்கிறார். அரசாங்கம் செய்ய முடியாத தனி ஒரு மனிதராக நின்று இன்றைக்கு 174 பாரம்பரிய நெல் விதைகளை இந்த மண்ணுக்கு இந்த விவசாயிகளுக்கு வழங்கியிருக்கின்றார் என்றால் அவர் எடுத்திருக்கின்ற பணிகள், அவர் உழைப்பு, அவர் எத்தனை துன்பங்களை பங்கெடுத்திருப்பார் நினைத்து பாருங்கள். யாரும் எந்த விவசாயிகளுக்கும் எதை வேணாலும் கொடுத்துருவாங்க, நிலத்தை கூட எழுதி கொடுத்துருவாங்க. அந்த விதை நெல்ல கொடுப்பதற்கு மனசே வராது. அப்படி போற்றி பாதுகாத்த நம் விவசாயி அவர்களிடத்தில் ஒப்படைத்து இந்த 174 பாரம்பரிய நெல் விதைகளை இந்த மண்ணிற்கு வழங்கி தன்னுடைய கடுமையான நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலையும் கூட 2006 தான் இது போன்ற நெல் கண்காட்சியை தொடங்குகிறார். பாரம்பரிய நெல் காலத்தில் 2017-18 அவருடைய நோயினுடைய உச்சத்தில் இருக்கின்ற பொழுதும் இந்த பாரம்பரிய நெல் கண்காட்சியை நடத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கின்றார் என்றால் ஒரு மனிதன் தான் எடுத்துக்கொண்ட கருத்து எவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறார் என்பது இது வேற ஒரு சான்று. அப்படிப்பட்ட அவர் எடுத்த நடவடிக்கை இந்த ஆண்டு 2020-21 திருத்துறைப்பூண்டியிலே நடைபெற்ற அந்த கருத்தரங்கில் மாண்புமிகு வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களும் அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டோம். ஆனால் கலந்து கொண்டு தனி நிதிநிலைக்கு தமிழகத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது ஒரு அறிவிப்பு வருகிறது. மற்ற மகிழ்ச்சி நாங்களே எதிர்பார்க்கவில்லை. ஆனால் எங்கிருந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்பதை எண்ணிப்பாருங்க. 2018 ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு அவர் உயிரேற்ற உயிரிழந்த பொழுது நேரடியாக அவருக்கு சென்று மரியாதை அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் அவர்களை சந்தித்த அந்த அன்றைக்கு அந்த இடங்களில் கலந்து கொண்டவர் நம் முதலமைச்சர். சட்டமன்றத்தில் நாங்கள் எல்லாம் இருந்தோம். வேளாண் நிதிநிலைக்கே அறிவிக்கப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக சபையே நிசப்தமாக இருந்தது. நாம் தமிழ்நாட்டின் தொடக்க காலத்தில் இருக்கின்றோம் என்கின்ற உணர்வோடு அத்தனை இலக்கியங்களோடு அந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அறிவிப்பு வருகிறது. ஐயா இயற்கை விஞ்ஞானி வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்கள் இயற்கை விவசாய இயக்கம் தொடங்கப்படும் என்று அறிவிப்பு வருகிறோம். அடுத்து நாம் பார்க்கிறோம் எங்களுடைய கனவு அடுத்து இங்கே வருகிறார் முதலமைச்சர் இந்த நெல் ஜெயராமன் ஐயா அவர்கள். இந்த பாரம்பரிய நெல்லை பாதுகாப்பதற்காக அரசின் சார்பாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நெல் ஜெயராமன் பேரில் நெல் பாதுகாப்பு இயக்கம் தொடங்கப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தலைவர் தளபதி என்றார். இது வெறும் அறிவிப்பாக பார்த்து விடாது. இது ஒரு அரசாணை. ஒரு அரசாணை ஒரு ஏதோ ஒரு கிராமத்தில் குக்கிராமத்தில் பிறந்த ஒரு விவசாயி சாதனை செய்திருக்கின்ற அந்த சாதனையை அரசாணையாக பிரிப்பித்து ஏன் இன்னும் இந்த தமிழுடைய தொடர் நடவடிக்கையின் மூலமாக இவருடைய வரலாற்றில் இடம்பெற செய்த முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி ஐயா இருக்கன் கிட்டத்தட்ட அவருடைய 70 மேல பொது வாழ்க்கையில் அவர் செய்திருக்கின்ற சாதனைகளை ஒரு இந்த பகுதியில் அழைச்சிட்டு போய் காட்டினார். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எந்த அரசு பதவிகளும் கிடையாது. ஆனால் எந்தெந்த நிதிகளை கொண்டு வந்து என்னென்ன திட்டங்களை நிறைவேற்றியிருந்தோம் நிறைவேற்றி அந்த மக்களுக்கான அடித்தத்துவம் வாழ்க்கையில் அந்த பணிகளை மேற்கொண்டு இங்க இருக்கிற நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எவ்வளவு திட்டங்களை எங்குமே பார்த்துடாதபடியும் இவர்களெல்லாம் எங்களுடைய பொது வாழ்க்கையை வழிகாட்டியாக இருக்கின்றார்கள் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த மாதம் 9 இந்த மாதம் 9 மன்னிக்கும் கடுமையான மழை தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை காற்றழுத்த தாழ்நிலை காரணமாக ரெட் அலர்ட் விடப்பட்டது.
எனக்கு வாழ்ந்தது தமிழக முதலமைச்சர் அவர்கள் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை இரண்டு மாவட்டங்களை பொறுப்புக்கு கொடுத்து பார்க்க சொல்லிட்டார். நான் 8-9 காலையில புறப்பட்டு நாகப்பட்டினம் தலைநாயிறு பகுதிக்கு செல்கிறேன். கடுமையான மழை, 31 சென்டிமீட்டர் மழை, தமிழ்நாட்டில் அதிகபட்ச மழை நாகப்பட்டினத்துக்குதான். அப்படி மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. நாங்க போயிட்டு இருக்கோம், நான் மாவட்ட ஆட்சித்தலைவர், சட்டமன்ற உறுப்பினர்கள், திரு கௌதமன் அவர்கள் எல்லாரும் 3-4 கார்ல போயிட்டே இருக்கும். எல்லாம் வயல் கடல், எங்கு பார்த்தாலும் ஒட்டுமொத்தமாக தண்ணீர் நிரம்பி காட்சி தருகிறது. என் வாழ்நாளில் முதல் முறையாக இவ்வளவு அதிகமான மழையை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு. போகின்ற கடந்து செல்கிறோம், கடந்து செல்கிற பொழுது பல பேர் வீட்டில் முடங்கியிருந்தார்கள், ஆனால் விவசாயிகள் மட்டும்தான் நான் பேரிட காலத்தில் விவசாய நிலத்தில் மண்ணில் இருந்தார்கள் என்பதை நான் நினைத்து பார்ப்பது பெருமைப்படுகிறேன். கடுமையான குளிர், கீழே இறங்கிட்டா அவ்வளவு சில்லுன்னு இருக்கு, கொடைக்கானல் இருக்க மாதிரி இருக்கு, ஒரு சொட்டு தண்ணி பட்டா கூட அவ்வளவு மோசமா இருக்கு. ஆனால் அங்கு பெண்கள் தான் அதிகமா இருந்தாங்க, எல்லோரும் ஒரு கோழி பை மாட்டிருந்தாங்க, நடவு நட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆமா, என்னாச்சுன்னா நடவு நட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்களை வீட்டுக்கு அனுப்பலாமே, கூப்பிட்டு இறங்கி அனுப்பி விடலாமே அப்படின்னு கரெக்ட் சொன்னேன். நீங்க போக சொன்னாலும் போக மாட்டாங்க சார், அவங்க வேலை முடிஞ்சுதான் போவாங்க அப்படின்னு சொல்றது. அந்த பாரம்பரியம் விவசாயிகளுக்கு மட்டும்தான் உள்ளது என்பதை தெரிவிக்கிறேன். ஆனால் அதுல அதிகமா ஆண்களை நான் பார்க்கல, பெண்கள் மட்டும்தான். இப்ப கூட வர்றப்போ தஞ்சாவூர்ல இருந்து புறப்பட்டப்ப கும்பகோணம் வர்ற வரைக்கும் பார்க்கிற எல்லா இடத்திலும் இந்த கலைகளை அகற்றக்கூடிய பணிகளை நம் தாய்மார்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் இந்த விவசாயிகள் மட்டுமல்ல, இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுக்கும் உணவு தானியத்தை உற்பத்தி செய்து மனிதன் வாழ்வதற்கு அடித்தளமாக நாடியாக இருப்பது விவசாயிகள் என்பதை நான் நன்றியோடு தெரிவித்தேன். அடுத்த கிடத்திற்கு கடந்து செல்கிறோம். கடந்து செல்கிற பொழுது கடுமையான மழை, ஒரு கொடை பிடித்திருக்கிறார் வயதானவர், கையில ஒரு மாடு, பசு மாடு. என்ன செய்தது என்றால் நான் அவ்வளவு நேரத்தில் அந்த ஒரு போட்டோ எடுக்காம வந்துட்டு வேதனையா புல்லு, புல்லு இருக்கு பக்கத்துல, அந்த ஓரத்துல, ஓட்டு ஓரத்துல அந்த மாடு வந்து புல்லு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு. மழை, கடுமையான மழை, அந்த விவசாயி கொடையோடு ஒரு அடி கூட அகலாமல் அந்த மாடு தனக்கான இலை கிடைக்கின்ற வகையில் அந்த கொட்டுகின்ற மலையில் அந்த விவசாயிகள் மாடுகளை பாதுகாக்கக்கூடிய அளப்பரிய அதை ஆற்றக்கூடியவர்கள் விவசாயிகள் என்கிற அந்த மாபெரும் வியாகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து வருகின்ற பொழுது விவசாயிகள் இன்றைக்கு எத்தனை பேரிடர்கள் தாக்கப்பட்டாலும், அத்தனை பேரிடர்கள் தாங்காலும் அதையும் பொருட்படுத்தாமல் களத்தில் இன்று பணியாற்றக்கூடிய தியாக சிதர்கள்தான் விவசாயிகள். கொரோனா பேரிடர் காலம் அத்தனை பேரும் முடங்கிவிட்டோம், ஆனால் விவசாயிகள் முடங்கவில்லை, களத்தில் தான் இருந்தார். அப்படிப்பட்ட மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்காக, உழவர்களை பாதுகாப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தனி நிதிநிலை அறிக்கை தந்து இந்த விவசாயிகளை பாதுகாப்பதற்கான திட்டங்களையும் தந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த 200 ஏக்கர் பரப்பளவில் இந்த பாரம்பரிய நெல் ஜெயராமன் அவர்கள் பெயரில், குறிப்பாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், தேனி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் இவர் பெயரில் நெல் மணிகள் விதைக்கப்பட்டு விதைகள் பெறுவதற்காக 25 லட்சம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுதான் நாம் அவர்களுக்கு முதலமைச்சர் செய்திருக்கின்ற மிகப்பெரிய சாதனை. குறிப்பாக விவசாயிகள் திருவள்ளூரில் ஏன் தொடங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்து, திருவள்ளூர் வந்து ஒட்டுமொத்தமாக எப்படி டெல்டா மாவட்டத்தில் நெல் களஞ்சியமாக இருக்கிறதோ, திருவள்ளூரிலும் அதிகமாக நெல் பயிரிடக்கூடிய சூழல். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற தொடக்க காலத்தில் 75 இந்த ஆண்டுகளிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூர் என்கின்ற கிராமத்தில் நமது முதலமைச்சர் முத்தமிழ் தலைவர் கலைஞர் ஐயா அவர்கள் அந்த கிராமத்தில் நெல் ஆராய்ச்சி நிலையம் தொடங்கியிருக்கிறார். அந்த பகுதியை நான் போய் பார்ப்பேன். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது தொடங்கப்பட்டது தமிழகத்தில், தமிழ்நாட்டில் தான் தொடங்கப்பட்ட இடம் திருவள்ளூர் மாவட்டம் திருவூர் என்கின்ற கிராமத்தில் முதல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு நிலையம் தொடங்கப்பட்டது என்பதை நான் உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக விவசாயிகளை பாதுகாக்கின்ற பணிகள் மேற்கொள்வதற்காக பல்வேறு நவீன இயந்திரங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்து பார்வையிடக்கூடிய வாய்ப்பு தந்தது அடுத்த இடத்துக்கு நாம் செல்லக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயம்.
செய்தி என்னவென்றால், நன்றியாத உணவை கொடுப்பதற்காக இந்த இயற்கை விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக நாம் எல்லா இடத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.